ஹெல்த்தி காலிஃப்ளவர் ஃப்ரை டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், டீப் ஃப்ரை இல்லாமல் பட் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவரை வந்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள் தூள், உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டின பிறகு ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவரையும் சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், ஸோ அதுக்கேற்றாப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுங்கள் கையால். மினிமம் 30 மினிட்ஸ் ஆகுது ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நான் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் கோகனட் ஆயில் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரும் இருக்கும், நம்ம ஹெல்த்துக்குமே நல்லது. அப்புறம் நம்ம மேரினேட் பண்ண காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பெரட்டி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா, ஸ்டிர் ஃப்ரை பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிரும். கொஞ்சமாக எண்ணெய், டீப் ஃப்ரை கிடையாது, ஆனால் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி டேஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெசிபியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.